சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள புதுக்கோட்டை மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சிங்கள படையினரால் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் உடைமைகள் பறிக்கப்படுவதும் என்ற பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மீன் வலைகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு தமிழக மீனவர்களை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்துவதே இல்லை. எக்கேடு கெட்டாலும் எமக்கு கவலை இல்லை என்கிற அலட்சிய போக்கில் செயல்படுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு இதில் தலையிட வேண்டும். கைது செய்யப்பட்ட 8 மீனவர்களையும் விடுவிப்பதற்கும் அவருடைய உடைமைகளை திரும்ப பெறுவதற்கும் ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழக முதல்வர் அவர்களும் இது குறித்து இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. நீட் எந்த அளவுக்கு மாணவர்களை பாதிக்கும் என்பதை தமிழகத்தில் இருந்து பார்க்க வேண்டும். பெரியார் அம்பேத்கர் பார்வையிலிருந்து பார்க்க வேண்டும். இல்லையென்றால் நீட் எதிர்ப்பு என்பது ஏற்படாது, அதற்கு வாய்ப்பில்லை. வட இந்திய மாநிலங்கள் இப்படித்தான் அதை அணுகுவதாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீட் விளக்கு மசோதா சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒருமுறைக்கு இருமுறை நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது மசோதா கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. முதல் மசோதாவை தள்ளுபடி செய்துவிட்டார்கள், புறந்தள்ளிவிட்டார்கள். இரண்டாவது மசோதா கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசின் அதிகாரத்தை எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. உடனடியாக நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் அகில இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, அகில இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். சோர்வடைந்திருந்த காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் எழுச்சியையும் அது ஏற்படுத்தும் என்பதை தாண்டி சனாதன சக்திகளுக்கு எதிராக யார்தான் குரல் கொடுப்பது, யார் தலைமையில்தான் அணிதிரள்வது என்கிற ஒரு கேள்வி இருந்தது, ஒரு வெற்றிடம் இருந்தது. அதை இட்டு நிரப்பக்கூடிய வகையில் ராகுல்காந்தி அவர்களின் இந்திய ஒற்றுமை பயணம் அமையும் என்று நான் நம்புகிறேன். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் காங்கிரஸ் மீதும் ராகுல் மீதும் நம்பிக்கையோடு அணி திரள்வார்கள், சனாதன சக்திகளை விரட்டியடிப்பார்கள். அதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். பாஞ்சாங்குளம் பிரச்சினையில் தமிழக அரசு விரைந்து உடனடியாக பெட்டிக்கடைக்காரர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. அதை வரவேற்கிறோம்.
பாஞ்சாக்குளம் தீண்டாமை கொடுமை விவகாரத்தில் தமிழ்நாடு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பது ஆறுதல் அளிப்பதாகவும் இவ்விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். ஒரு தனிநபர் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு, ஒரு சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பது என்பது வேறு. அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு நபரை தாக்குவது அல்லது ஒரு நபருக்கு எதிரான வன்கொடுமையில் ஈடுபடுவது என்பது வேறு. ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தையே ஒரு ஊரையே ஒதுக்கி வைப்பது, கடைக்கண்ணிகளில் பொருள் கொடுப்பதில்லை, வேலைவாய்ப்பு கொடுப்பதில்லை, உறவு வைத்துக் கொள்வதில்லை என்பதை போன்ற ஒரு ஒடுக்குமுறையை திணிப்பது என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மிக மோசமான பழமைவாத போக்கு, சாதிய வன்மத்தின் உச்சம். இதை அரசு அலட்சியமாக பார்க்கக்கூடாது. ஊர்க்கட்டுப்பாடுகளுக்கு காரணமாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவ்வளவு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதிலே குறிப்பாக இந்த மகேஸ்வரன் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கில் SC ST பிரிவு போடப்படவில்லை என்றும் தெரிகிறது. ஒவ்வொரு பிரச்சனையிலும் வலிந்து போராடி அதன் பிறகுதான் இந்த பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய்யும் உளவியலை காவல்துறை கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு காவல்துறைக்கு தமிழகம் தழுவிய அளவில் உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். தலித்துகள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் புகார் அளித்தால் உடனடியாக அந்த புகாரை ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொண்டாலும் FIR போடுவதில்லை, FIR போட்டாலும் SC ST பிரிவின் கீழ் போடுவதில்லை என்கிற போக்குகள் நீடிக்கின்றன. ஆகவே அந்த பாஞ்சாகுளம் கிராமத்தில் நடந்த சம்பவத்தில் SC ST வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், ஊர்க்கட்டுப்பாடு விதித்த அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஆராஜா அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார், நான் இப்படித்தான் ஒரு இணைய கூட்டத்தில் பேசும்போது மேற்கோள் காட்டினேன், நான் ஒட்டுமொத்தமாக இந்து சமூகத்தை சார்ந்த பெண்களை எல்லாம் இழிவுபடுத்தியதாக இந்த சனாதன கும்பல் மிகப்பெரிய பதற்றத்தை, சமூக பதற்றத்தை உருவாக்கினார்கள். இந்தியா முழுவதும் அதை கொண்டு போய் சேர்த்தார்கள். அதேபோல நானும் அவரும் கடந்து கொண்ட நிகழ்ச்சிதான் விடுதலை இதழில் ஆசிரியர் பொறுப்பேற்று 60 ஆண்டுகளை நிறைவு செய்த நிலையில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களை பாராட்டுகிற நிகழ்ச்சிதான் அந்த நிகழ்ச்சி. 2 பேரும் ஒரே கருத்தை பேசினோம். அவர் மனு தர்மத்தில் உள்ள செய்தியை எடுத்து மேற்கோள் காட்டி சொன்னார், இந்து என்று ஒத்துக்கொண்டால் சூத்திரன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டி வரும், சூத்திரன் என்று ஒத்துக்கொண்டால் அதற்கு மனு தர்மம் என்ன பொருள் தருகிறதோ அந்த பொருளையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆகவே நான் இந்து இல்லை என்று நீ ஏன் சொல்லக்கூடாது என்று சூத்திரர்களை பார்த்து, சூத்திரர்களாக இந்த சமூகம் அடையாளப்படுத்தப்படுகிறவர்களை பார்த்து சொன்னார். அது தலித் மற்றும் பழங்குடியினருக்கு பொருந்தாது அந்த கேள்வி, பிராமணர் சத்திரியர் வைசியர் என்பவர்களுக்கு பொருந்தாது, இந்து சமூகத்தில் உள்ள 4ஆம் வர்ணத்தை சார்ந்த சூத்திரர்களுக்கு அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏனென்றால் மனு தர்மம் அந்த வர்ணாசிரம தர்மம் வெளிப்படையாக சொல்லுகிறது, சூத்ரா என்றால் அப்பன் பெயர் தெரியாதவர்கள், வேசி பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. இதைத்தான் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். லிங்காயத்துக்கள் நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று எப்படி துணிச்சலாக சொல்லுகிறார்களோ, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முன்வந்திருக்கிறார்களோ, அப்படி சூத்திரர்களாக இருப்பவர்களும் முன்வர வேண்டும் என்று பெரியார் பேசியதை, அம்பேத்கர் பேசியதை அவர் மீண்டும் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து சொல்லுகிறோம், நானும் அதை பேசி வருகிறேன். ஆனால் இவர்கள் சனாதனிகள், குறிப்பாக சூத்திரர் அல்லாதவர்களுக்கு ஏன் கோபம் பொத்து கொண்டு வருகிறது? சூத்திரர்களாக இருப்பவர்கள் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். எச்ராஜா சூத்திரரா என்ற கேள்வியை எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் நம்பிக்கையான வர்ணாசிரம தர்மத்தின்படி எச்ராஜா சூத்திரரா? சூத்திரர் அல்லாத எச்ராஜாவுக்கு இதில் ஏன் ஆத்திரம் வருகிறது? இந்த ராஜா அவர்களின் விளக்கம் என்பது சூத்திரர்களை பார்த்து சொல்லுகிற கருத்து. 4 வர்ணங்களில் 4வது வர்ணமாக இருக்கிற கீழ்சாதி என்று சொல்லப்படுகிற தலித் அல்லாத, பழங்குடி அல்லாத, பிராமணர் அல்லாத, சத்திரியர் அல்லாத, வைசியர் அல்லாத பிற பிரிவினரை, உழைக்கும் பாட்டாளிகளை பார்த்து மனு தர்மம் உன்னை இப்படி சொல்லுகிறது, இதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். ஆனால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக ஏதோ இந்துக்களின் பாதுகாவலர்கள் இவர்கள்தான் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு மாயையை உருவாக்க பார்க்கிறார்கள். இவர்களை வட இந்தியர்கள் வேண்டுமானால் புரிந்து கொள்வதிலே சிக்கல் இருக்கலாம். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்த கும்பலின் சதியை, இவர்களின் சித்து விளையாட்டை, இவர்களின் சூது சூழ்ச்சியை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். இவர்களின் ஜம்பம் தமிழ்நாட்டில் பலிக்காது,
இவர்களின் அவதூறு முயற்சிகள் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் 60வது பிறந்தநாள் மணி விழாவையொட்டி பெசன்ட் நகர் அந்தோணி தலைமையில் தொடர்ச்சியாக 60 நாட்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 35வது நாளாக இன்று சென்னை திருவான்மியூரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கானாத்தூர் அப்பாஸ், சே லோகு, அடையார் பார்த்தி, ஈச்சம்பாக்கம் முருகன், சஞ்சய், ஆகாஷ், ஜோஷ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி காந்திநகர் கிராமத்தைச் சேர்ந்த விசிக நிர்வாகி சக்திவேலை கொலை செய்த சாதி வெறியர்களை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டத்தில் தொடரும் சாதிய வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன், நகர செயலாளர்கள் ராஜதுரை, கார்த்தி, கிருஷ்ணா, மாவட்ட அமைப்பாளர் வெங்கடசாமி, ஒன்றிய செயலாளர்கள் ராமச்சந்திரன், கலைஞர் சமகுரு, அருள்செல்வன், கோபால், கலியபெருமாள், மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர், சக்திவேல், குணசேகரன், முரளி, சுபாஷ், சொக்கு, தமிழ்மாறன், தமிழரசன், சரண், பரசு முருகையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே காட்டு மயிலூர் கிராமத்தில் சுமார் 400 தலித் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தனி சுடுகாடு இல்லாமல் அங்குள்ள ஆற்றங்கரையில் இறந்தவர்களின் உடலை புதைத்து வருகின்றனர். இந்நிலையில் காட்டுமயிலூர் கிராமத்தில் தலித் மக்களுக்கு சுடுகாடு வசதியை ஏற்படுத்தி தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன் தலைமையில் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ், வழக்கறிஞர் கருணா, காட்டுமயிலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ், அன்பு நிதி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குழந்தைவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பாகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 144வது பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் ஆலப்பாக்கம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் நீலமேகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சேட்டு, சந்திரன், அகிலன், குமரவேல், விநாயகம், ஜனார்த்தனன், மோகன், கணேஷ், ஞானமூர்த்தி, விஜி, மதியழகன், ஜெகன் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அரிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் கொடியேற்று விழா மற்றும் சங்க பெயர் பலகை திறப்பு விழா பேரவைத் தலைவர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேரவை செயலாளர் விடுதலை ரவி, நீலகிரி மண்டல பொதுச் செயலாளர் சந்திரமோகன், மண்டல பொருளாளர் சிவக்குமார், திருப்பூர் மண்டல பொதுச் செயலாளர் மாரியப்பன், சேலம் மண்டல பொதுச் செயலாளர் முருகன் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை பேரூர் தாலுகா, தெற்கு தாலுகா, மதுக்கரை தாலுகா உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கின்ற தினக்கூலி மக்களுக்கு வீட்டுமனை வழங்கக்கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முகமது அலி தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோவை ப. முகமது அலி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விலையில்லா வீட்டுமனை கேட்டு மனு கொடுக்க வந்துள்ளோம். பேரூர் தாலுகா, தெற்கு தாலுகா, மதுக்கரை தாலுகா சுற்றி வாழுகின்ற வீடு இல்லாமல் இடமில்லாமல் தவித்து கொண்டிருக்கும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியின் மாண்புமிகு முதல்வர் ஐயா மு. க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஏழை மக்களுக்கு விலையில்லா வீட்டுமனை வழங்குவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள். ஆகத்து 17
எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாள் என வருகின்ற அக்டோபர் 8ஆம் தேதி கோவையிலே எங்கள் இனமான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய மணிவிழா நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த மணிவிழாவில் இதுவரையும் கொடுக்கப்பட்ட 1200 மனுக்கள் மனுதாரர்களை அழைத்து எங்கள் எழுச்சி தமிழர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம். அந்த மனுவை அவர் பெற்றுக்கொண்டு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சமத்துவ ஆட்சியினுடைய முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு விலையில்லா வீட்டுமனை வழங்குவதற்கு ஒரு பரிந்துரை செய்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. நன்றி. மாவீரன் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனின் நினைவு நாளையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர் சிவகுமார் தலைமையில் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல், மாவட்ட செய்தியாளர் வெற்றி செல்வன், ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன், முன்னாள் நகர செயலாளர் லெப்ட் சுரேஷ், ஒரத்த நாடு தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் அரச முதல்வன், மதுகூர் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ், பட்டுக்கோட்டை ஒன்றிய துணை செயலாளர் கருணாகரன், சுரேஷ், குணா, கிருஷ்ணாபுரம் செல்வம், ஆத்திக்கோட்டை ராஜா, ஆம்பல் அப்பா கண்ணு, பாப்பநாடு ஜெயராம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் அன்னை சத்யா போக்குவரத்து கழக பணிமனையின் வாசலில் உள்ள வீசிக்க கொடியை சமூக விரோதிகள் கிழித்து அருகில் உள்ள கால்வாயில் வீசி சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் சமூக விரோதிகளை கைது செய்யக்கோரி மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் அக்டோபர் 8ஆம் தேதி கோவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் மணிவிழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு திருப்பூரில் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மணிவிழா நிகழ்ச்சியில் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணிவிழாவை வெற்றியடைய செய்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல அமைப்பு செயலாளர் வளவன் வாசுதேவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன், வடக்கு மாவட்ட பொருளாளர் ரவிசங்கர், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம், வடக்கு மாவட்ட துணை செயலாளர் வீரபாண்டி செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக வருகிற அக்டோபர் 8ஆம் தேதி தலைவரின் மணிவிழா கோவையில் கொண்டாடுவது சம்பந்தமாக நிர்வாகக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்த விழாவுக்கு திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தலைமை கேட்டுக்கொண்டபடி சிறப்பான ஒரு செயல்பாட்டையும் பங்களிப்பும் நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் இன்றைய நிறைவு பெற்றது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரான விடுதலை சிறுத்தைகளை